டியர் லெக்சரர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எஸ்சிஆர்டி வெளியிட்டிருக்க லெக்சரர் போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் பேப்பரில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் 150ங்க. அதில் 70 வந்து மேஜர் படிப்பீங்க, 10 வந்து ஜிகே படிப்பீங்க, மீதி 70 வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பேப்பர் படிப்பீங்க. இப்போ யூனிட் 1ல் என்னெல்லாம் இருக்குதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன் தாங்க யூனிட் 1. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று, இதில் நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் ஐடியலிசம், ரியலிசம், நேச்சுரலிசம், ப்ராக்மாடிசம், இந்த மாதிரி இசம்ஸ் பற்றி தான் நீங்கள் படிப்பீங்க. இது வந்து எதில் படிச்சிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎட்டில் சேலஞ்சஸ் பேப்பர் ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் வந்திருக்கும். எம்எட்லேயும் இதை பற்றின சில விஷயங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி புத்த மதத்தில் வந்து எந்த மாதிரி கல்வி கொடுத்துருக்குறாங்க, வேதாந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அதுபோல் சில இம்ப்ளிகேஷன்ஸ்லாம், அந்த எஜுகேஷனில் என்ன விதமான இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி வந்திருக்குது, கல்வியை வந்து எந்த விதத்தில் அவங்க அந்த வேத காலங்களில் வந்து மதிப்பிட்டாங்க, அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபிலாசபிக்கல் ஃபவுண்டேஷனில் படிப்பீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பி படிக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நீங்கள் நாளைக்கு போய் கிளாஸ் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் பார்த்துருக்கணும். ஆனால் எஸ்சிஆர்டி நீங்கள் பேராசிரியர் அப்படின்னு வரும்போதே என்ன ஆகும்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு போய் எங்கள் லெசன் எடுக்க போகிறதில்ல, டீச்சர்ஸ்க்கு தான் நீங்கள் வந்து அங்கே சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. ஸோ சிலபஸும் அந்தளவுக்கு டஃப் பண்ணியிருப்பாங்க. என்ன தான் மேஜரில் நீங்கள் அவ்வளோ நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருந்தீங்கனாலும் இதில் இங்கே வந்து சேம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது 70 மார்க்னால் இது 70 மார்க். அந்த 10 மார்க் ஜிகேவை விட்டுருங்க, அது நம்ம லாஸ்ட் மினிட்ல படித்தா கூட அதில் நம்ம ஒரு 8 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மேஜரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதே வெயிட்டேஜை நீங்கள் எஜுகேஷன் பேப்பருக்கும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஓகே நமக்கு சிலபஸ் பார்த்துட்டு போயிடலாம். யூனிட் 2 சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன். அப்போ சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷனில் என்னெல்லாம் வரும், ஃபிலாசபிக் ஃபவுண்டேஷனில் வராததெல்லாம் இதில் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த சிஸ்டம் எப்படி இருக்குது, சமுதாயத்தில் வந்து கல்விங்கிறது எந்த மாதிரி பார்க்கப்பட்டது, எந்தெந்த காலகட்டங்களில் எப்படியெல்லாம் கல்வியை நாம் வந்து எடை போட்டிருக்கோம், அதாவது கல்விக்குன்ட்டு ஒரு மதிப்பு நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, அது வேத காலத்தில் எப்படி இருந்தது, நடுவில் சில காலங்களில் வந்து கல்விக்கான ரீஃபார்மர்ஸ்லாம் நிறைய பேர் வந்தாங்கள்ல அப்போ எப்படி இருந்தது, அப்புறம் ஹியூமன் ரைட்ஸில் வந்து எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷன் சொல்லி நம்ம அந்த ஆக்ட் படிப்போம் இல்லை, அந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே வந்து சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷனுக்குள்ளார வரும். இது இல்லாமல் வேற என்னெல்லாம் உலகத்தரம், குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், இதெல்லாம் இந்தியன் எஜுகேஷனில் எந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்றதையும் இந்த சோசியல் ஃபவுண்டேஷனில் நீங்கள் படிப்பீங்க. இதுவும் வந்து இந்த புக்ஸும் என்ன அப்படின்னா, அந்த கல்வியில் ஏற்படும் இடர்பாடுகள் அண்டு சவால்கள்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸ் வந்திருக்கும். அந்த புக்குக்குள்ளேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எம்எட் பேஸ் பண்ணி தான் இந்த க்வெஸ்சன்ஸ் ஃபுல்லாக வருமா அப்படின்னா கிடையாது. இந்த டாபிக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து நீங்கள் படிச்சுக்கணும். யூனிட் 3ல வந்து பார்க்கும்போது ஃபிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன், இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பிஜிடிஆர்பிக்கும் படிச்சிருப்பீங்க, டெட் எழுதியிருந்தீங்கன்னா நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஸோ லேர்னிங் தியரிஸ், வழக்கம் போல் நம்ம லேர்னிங் தியரிஸில் நிறைய பேரை படிச்சிருப்போம். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னெல்லாம் படிப்பீங்களோ, அதாவது பியாஜே, ப்ரூனர், காக்னே இவங்கள்லாம் இல்லாமல் குதிர், ஹல்லு, லிவின், டால்மேன் இவங்களை பற்றியெல்லாம் இந்த ஃபிலாசபிக்கல் ஃபவுண்டேஷனில் நீங்கள் படிப்பீங்க. அடுத்து வந்து மோட்டிவேஷன் தியரி, நல்லாவே தெரியும் உங்களுக்கு, ஆப்ரஹாம் மாஸ்லோவோட தியரி. அதுக்கப்புறம் ஆட்லர் வந்து இதில் தான் வருவார். அப்புறம் டேவிட் மெக்சிலண்ட், அவர் வந்து என்ன சொன்னார், இன்டெலிஜென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி தியரிஸோட மெஷர்மெண்ட்ஸ், அந்த அளவுகோள்கள் விற்பாங்க இல்லையா, வெய்ஸ் வந்து அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல்ஸ், இந்த மாதிரி சிலதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஆத்தர்ஸ்லாம் என்ன மாதிரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த பர்சனாலிட்டியை எப்படி வந்து அளவிட்டாங்க, இது மட்டும்தான் யூனிட் 3. இன்னும் சொல்லப்போனால் டோட்டலாக 11 யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த 11 யூனிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 யூனிட்ஸ் வந்து சைக்காலஜியை பேஸ் பண்ணியே வரும். ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்னே ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. பட் ஃபிலாசபிக்கல் ஃபவுண்டேஷனில் இந்த 3rd யூனிட்டில் வரக்கூடியது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல எஜுகேஷன் எவாலுவேஷன், கல்வியை மதிப்பிடுதல். அப்போ வந்து அந்த கல்வியை நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் மதிப்பிடுவீங்க, நம்ம கான்செப்டை ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டேஷன் வச்சுருப்போம், அந்த குழந்தைகள் வந்து எந்த, அதாவது நம்ம எம்எல்எல் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங், குறைந்தபட்ச கற்றல், ஒரு குழந்தை குறைந்தபட்சம் ஒரு ஆண்டில் அவற்றையாவது கற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குன்னு ஒரு ஈக்குவாலிட்டி கொடுத்துருப்போம். இப்போ நமக்கே கொடுப்பாங்களே பாஸ் மார்க் இவ்வளோ, இந்த அளவு எடுத்தால் அவங்க பாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து மதிப்பிடுதல்.
அப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, அந்த எவாலுவேஷன், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஒரு ஒரு லெசன் முடிஞ்சு தருவேன், சொல்லப்போனால் டெய்லி டெய்லி ஒரு 10 மார்க்ஸ்க்கு மட்டும் குழந்தைங்களுக்கு வச்சு அந்த குழந்தை வந்து எந்த அளவுக்கு அதில் வந்து நல்லா வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுங்கிறது ஆஸ் யூஷுவல் குவார்டர்லி, ஹாஃப்லி, அப்புறம் வந்து முழு ஆண்டு தேர்வுகள் மூலியமாக நமக்கு வந்து சொல்கிறது. அப்புறமா அந்த குழந்தைக்கு வந்து கோல் பேஸில் எப்படி நம்ம சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் படிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் மெத்தனாலஜி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து நம்ம எம்ஃபில் படித்த டீச்சர்ஸ்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது வந்து பிஹெச்டி படிச்சிருக்கிற டீச்சர்ஸ்க்கும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே ஒரு ஆராய்ச்சியை வந்து ஒரு முறைப்படி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணால், இப்போ நம்ம வந்து எஜுகேஷன் பேப்பர் தானே எழுத போகிறோம், அதனால் எஜுகேஷனில் ரிசர்ச் நம்ம எந்த மாதிரி பண்ணிருக்கோம், அந்த க்ரிட்டீரியா என்ன, சோர்ஸ் என்னென்னலாம் இருக்குது, என்ன மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, திறனை மட்டும் இது பண்ணுறது, ஒன்று டிசிப்ளின் பார்க்கறது, இன்னொன்று அந்த குழந்தை மேத்தமெட்டிக்ஸில் மட்டும் வர்றானா, அவன் மேத்தமெட்டிக்ஸில் மட்டும் ஏன் கம்மி மார்க் வாங்குறான்னு கண்டுபிடிக்கிறது, அல்ல அந்த குழந்தை எல்லாத்துலேயும் நல்லா வர்றான், கிராமர் மட்டும் தெரியல, இல்லை மற்ற எல்லாமே படிக்கிறான், தமிழ் மட்டும் தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளமில் எல்லாமே நாமளாக ஒரு க்ரிட்டீரியா வச்சுக்கிட்டு அதில் இருந்து குழந்தைங்கள வந்து நம்ம கொண்டு வரணும், மேலும் மேலும் கொண்டு வர்றது இந்த ஏஜு, அப்புறம் வந்து அந்த ஸ்டாண்டர்டு, அப்புறம் கிரேடுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு கிரேடு அப்படிலாம் போட்டு பர்சன்டேஜ் கொடுத்து இவ்வளோ இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கான், அவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு நாம் நமக்கே ஒரு இதை கொண்டு வந்து அந்த எவாலுவேஷனில் என்ன பண்ணமோ அதை கொண்டு வந்து ரிசர்ச் மெத்தனாலஜியில் அப்படியே ஆப்டாக நம்ம உள்ளே கொண்டு வந்துடுவோம். அதோடய டூல்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அதில் வரும். சிலது வந்து ஹைபோதிசிஸ் டெஸ்டிங்காகவும் இருக்கும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தையோட அந்த கேள்விக்கு அந்த கொஷினுக்கு வந்து ஒரு விடையே சொல்ல முடியாத மாதிரி இருக்கும், சில கிரிட்டிக்கலான இது. அதே தான் வந்து சைக்காலஜி சொல்லுவோம் திரள் பதிவேடு அப்படின்னு சொல்லிட்டு, குமுலேட்டிவ் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோங்க இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் இதில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 6 வந்து எஜுகேஷன் டெக்னாலஜி. இது என்ன எஜுகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் பேப்பர் படித்தவங்களுக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கும் எஜுகேஷன் மெத்தனாலஜி பற்றி. ஸோ இந்த சாரி எஜுகேஷன் டெக்னாலஜி, எஜுகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம பிஜிடிஆர்பி படிக்கும்போது உள்ளுக்குள்ளார் வந்து என்ன விதமான புதுமைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே கொடுத்தாங்க டெக்னாலஜிக்கல் ஓரியண்டா. அப்போ மேன் பவரே இல்லாமல் மெஷின் மூலிமா நமக்கு இப்போ எக்ஸாம் நடத்துனாங்க இல்லைங்களா, இப்போ ஓஎம்ஆர் ஷீட்டுங்கும் போது அங்கே மேன் பவர் தான் மெயினாக இருக்கும். அதே டெக்னாலஜி அப்படின்னும் போது கணினி வழி தேர்வு நடத்தும்போது அதோட டெக்னாலஜி தானே. அந்த மாதிரி எஜுகேஷனில் என்னென்ன மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் இது வரைக்கும் வந்திருக்கு, ஒரு இண்டிவிஜுவலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி என்ன வந்திருக்கு, அப்புறம் வந்து அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லாம் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அப் ஸோ எந்த விதமான டெக்னாலஜி அதில் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த 6th யூனிட்டில் நீங்கள் அதை படிப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சிஸ்டம் தான் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும். சிம்பிள் சிஸ்டம்னா சில குறியீடு கொடுத்துருவாங்க, அதை வந்து குழந்தைக்கு வந்து இந்த குறியீடு வந்தால் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அது புரிஞ்சுக்கும். அந்த என்ன டெக் கணினி யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரிக்குலம் டெவலப்மெண்ட், இதுதான் யூனிட் 7 நீங்கள் படிப்பீங்க. அப்போது கரிக்குலம் டெவலப்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது யாருன்னா, அந்த எஸ்சிஆர்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய உங்களை மாதிரி லெக்சரர்ஸும் சில அரசு ஆசிரியர் பள்ளிகளில் வேலை செய்கிற டீச்சர்ஸும் சேர்ந்து தான் வந்து ஒரு கலைத்திட்டத்தை வந்து வடிவமைப்பாங்க. எஜுகேஷன் ஸ்காலர்ஸும் வந்து அதில் கொஞ்சம் பங்கெடுப்பாங்க. ஸோ இந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. உங்களுக்கு இதிலேருந்து கொஷின்ஸ் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த கொனட்டேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு, கொனட்டேஷனுங்கிறது ஒன்றோட ஒன்று இணைக்கிறது, அந்த கலைத்திட்டத்தை வந்து எதனோட எதை நீங்கள் இணைப்பீங்க, அந்த ஒரு அடித்தளத்தை வந்து எப்படி உருவாக்குவீங்கன்றதெல்லாம் சொல்லணும். இதில் வந்து சில ஆத்தர்ஸ் நமக்கு சொல்லுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கெர்ரு, மெக்சிலாண்டு, இந்த மாதிரி டொனால்ட், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில கரிக்குலம் டெவலப்மெண்ட்டை பற்றி சில ஒரு தியரிஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அந்த மாடல்ஸ்னு அதை சொல்லலாம், தியரின்னு சொல்லக்கூடாது, இந்த மாதிரி பண்ணால் இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இதில் கொஞ்சம் படித்து வச்சுக்கணும். இன்னொன்று அதில் எப்படி டிசைன், அது வந்து சப்ஜெக்ட் சென்டராக இருக்கணுமா, அல்லது வந்து கற்றுக்கிற குழந்தைங்களோட சென்டர், அது லேர்னர் சென்டராக இருக்கணுமா, இல்லை அது வந்து செயல்பாடு ஓரியன்டாக இருக்குமா, இல்லை ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி தீர்க்கறதுங்கிறது அந்த மாதிரி நம்ம வடிவமைக்கணுமா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கள்ல, ஒருத்தன் இருக்கா இந்த சுச்சுவேஷனில் அவன் மாட்டிக்கிறான், அவனுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. 4 ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருப்போம். இப்போ குழந்தைங்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களே அந்த பிரச்சனைக்கான தீர்வை காணணும். இதுதான் வந்து ஜான் டூயி சொல்லியிருப்பாங்க ப்ராப்ளம் சால்விங் மெத்தடில், சைக்காலஜியில் வரும், அதெல்லாம் இதில் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்.
எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கரெக்டாக வந்து நம்ம ஒரு பிளானிங் வச்சுக்கணும். நம்ம எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாஸ் போய் எடுக்கும்போது லெசன் பிளான் எழுதுகிறோம். லெசன் பிளான் எழுதினா தான் என்ன பண்ண முடியும், அந்த 45 மினிட்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் பண்ணணும், குழந்தைங்களுக்கு வந்து எப்படி ஒரு அப்சர்வேஷன் கொடுத்து வார்ம் அப் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த லெசனில் இருக்கிற கண்டென்ட்டை எப்படி சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் லாஸ்ட் எவாலுவேஷன் வரைக்கும் நம்ம அந்த லெசன் பிளானில் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிடுவோம். இது எல்லாமே வந்து ஒரு ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியராக இருக்க போகிற உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பிளானிங் வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு டெஃபினேஷன், ஒரு கான்செப்ட், உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த பிளானிங்கில் வந்து நேச்சராகவே என்னெல்லாம் இருக்குது, எந்த சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பிளானுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கும், எதெல்லாம் தேவைங்கிறத நீங்கள் அதில் அந்த தேவையில் தான் நம்ம வந்து டீச்சிங் எய்ட்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து நுழைப்போம். கண்டிப்பாக வந்து ஒரு சயின்ஸ் டீச்சர் யூஸ் பண்ணுற டீச்சிங் எய்ட்ஸை வந்து ஒரு மொழி ஆசிரியர்கள் மொழி பாடத்தை வந்து எடுப்பாங்க இல்லையா, தமிழ் இங்கிலீஷ் எடுக்கிற டீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே இவங்க எல்லாத்த விட ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குன்னா மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த டீச்சிங் எய்ட்ஸ் எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்து எஜுகேஷன் பிளானிங்குள்ளே வந்துடும். அப்புறம் கைண்ட்ஸ் ஆஃப் பிளானிங் இதில் படிப்பீங்க, என்னென்ன விதமான, அதாவது திட்டம்னா ஒரே மாதிரியான திட்டம் இருக்காது, பல வகையாக இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு பகுதி பகுதியாக. இப்போ மாதத்துக்கு ஒரு மாதிரி ஒரு அளவுகோல் கொடுப்பாங்க சிலபஸ் கொடுக்கும்போதே, இந்த ஜூன் டு ஜூலைக்குள்ளே இதை நீங்கள் முடிச்சிருக்கணும், சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம், டீச்சிங் ப்ராக்டிஸ் போகும்போது உங்களுக்கு அந்த உள்ளெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எம்.ed.க்கும் அதே தான், அது எல்லாமே இந்த பிளானிங்கில் வரும். அடுத்து யூனிட் 9 வந்து கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த கான்செப்டை வந்து அந்த குழந்தை எப்படி புரிஞ்சுக்குது, வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகிர்தலுங்கிறது இந்த எஜுகேஷனில் மட்டும் கிடையாது, நம்மளோட மற்ற எல்லா ஜாபுக்குமே வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து இதில் வந்து எத்தனை வகையான பர்சனலாக தனிப்பட்ட முறையில் இருக்குதா, அல்லது வந்து ஒரு கல்வி அகாடமிக் சார்ந்து அவனுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் நம்ம சொல்லணுமா, அல்லது தொழில் சார்ந்த வழிகாட்டுதலாக அது இருக்கணுமா, இது எல்லாமே இதில் வரும். எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணுங்கிறது இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து குழுக்கு ஆலோசனை கூறுறதுங்கிறது வேற, தனிப்பட்ட முறையில் ஆலோசனை கூறுறதுங்கிறது வேற. அது எல்லாம் சில ஆத்தர்ஸ் நமக்கு சொல்லியிருப்பாங்க, அவங்களோடதை படிக்கணும். அடுத்து இதில் ஒன்று சேர்த்து என்ன படிப்பீங்க அப்படின்னா, மனநலம் மற்றும் தற்காப்பு நடத்தைகள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் டைம். ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கல் ஃபவுண்டேஷனில் நான் ஒன்று சொன்னேன்னா, அதுக்கடுத்து 9th யூனிட்டில் வரும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. ஸோ அதில் 2 யூனிட் தான் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், இன்னொன்று 11th யூனிட்லேயுமே வந்து கொஞ்சம் சைக்காலஜி பேஸில் உங்களுக்கு வரும். யூனிட் 10 என்ன படிப்பீங்கன்னா, டீச்சர் எஜுகேஷன், ஆசிரியர் கல்வி. அப்போ ஆசிரியர்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான, ஏன்னா நீங்கள் வந்து படம் நீங்கள் செட்டப் பண்ண போகிறதோ நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறதோ குழந்தைங்களுக்கு கிடையாது, நீங்கள் ஒரு ஆசிரியர் பயிற்சி ஆசிரியர்களுக்கு தான் நீங்கள் வந்து பாடம் நடத்த போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பணியிடை பயிற்சியெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஜாபில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து புதுசாக கவர்மெண்ட்டில் என்னென்னலாம் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஆசிரியர் கல்விக்குள்ளார வைப்பீங்க. அவங்களோட அந்த டெக்னிக்கோட லெவல், அந்த டீச்சிங் லெவலில் வந்து அந்த மெமரியை எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு கொண்டு போகிறது, எந்த மாதிரி அவங்க நடத்தினா அந்த குழந்தைங்க வந்து ஒரு நினைவோட மனசில் வச்சுருப்பாங்க, அதான் பல்புலன் வழி கற்றல் தான். பெரும்பாலும் ஒரே மாதிரி வந்து டீச்சர் சொல்லி நடக்கிறத விட பாடல் பாடி டான்ஸ் ஆடி எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. அப்புறமா வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வச்சு அந்த குழந்தைங்களுக்கு எப்படி நீங்கள் அந்த நினைவு திறனை அதிகப்படுத்துவீங்க, அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் மைக்ரோ டீச்சிங், மைக்ரோ டீச்சிங்கிறது 5 மினிட்ஸில் ஏதோ ஒரு கருத்து எடுத்து டக்குன்னு சொல்லி முடிச்சிருவீங்க. நீங்கள் நுண்ணிலை கற்பித்தல்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரே எழுதியிருப்பீங்க, ஒரு ரெக்கார்டு எழுதியிருப்பீங்க, அந்த ரெக்கார்ட்லேயே வந்து மைக்ரோ டீச்சிங்கிறது என்னன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளாண்டரோட இன்ட்ராக்ஷன் அனலைசிஸ் வந்து கொஞ்சம் இந்த டீச்சர் எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க சிலபஸில். அப்புறம் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியின் டீச்சர் எஜுகேஷன், இந்த ஆசிரியர் கல்வியில் வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்றது இதில் நீங்கள் படிக்கணும். அடுத்து யூனிட் 11, எஜுகேஷன் ஃபார் சேலஞ்சுடு. சேலஞ்சுடுன்னா என்ன, ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு டெஃபிஷியன்சினாலேயோ ஏதாவது ஒரு குறைபாடு உள்ள குழந்தைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு இப்போ மென்டலி சேலஞ்சாக இருக்கலாம், அவங்க ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கலாம், அல்லது வந்து நடத்தை பிறழ்ச்சி திறந்த பிற நெறிபிறல் குழந்தைகள்லாம் இருப்பாங்கள்ல, இவங்கள்லாம் தான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அப்போ சவால்கள், சேலஞ்சுடுனாவே சவால் தானே, இது வந்து கல்வி நார்மலாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கலைத்திட்டத்தை வடிவமைச்சு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது வேற. அதே மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, கண்ணில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிற குழந்தைங்க, பார்வை திறன் குறைபாடு, கேட்கும் திறன் குறைபாடு, உடல் அளவில் குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரோக்ராமை நீங்கள் செட்டப் பண்ணி தருவீங்க,
எந்த மாதிரி ப்ரோக்ராம், இப்போ பார்த்தா விஷுவல் இருக்கிறவங்களுக்கு பிரெய்லி மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ காது கேட்காத குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜெஸ்டர் தியரி, சைன் மூலிமா, அந்த இதெல்லாம் நம்ம நியூஸ் வாசிக்கும் போது கூட பாருங்கள், சில பேர் வந்து அந்த ஆக்ஷன்ஸ்லாம் காட்டுவாங்கள்ல. அப்போது இந்த சேலஞ்சுடாக வர இந்த சேலஞ்சுடு, ஏதோ ஒரு மென்டலி சேலஞ்சுடாக இருக்கட்டும், விஷுவலி சேலஞ்சுடாக இருக்கட்டும், என்ன மாதிரி வேணா இருக்கட்டும், அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரோக்ராமை செட்டப் பண்ணுவீங்கன்றதை ஃபுல்லாகவே இந்த யூனிட் 11 படிப்பீங்க. கேவி அகாடமி 369 இருக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.